திருக்குறள் திரு அருட்பா நூல்களின் மகிமையை பற்றி ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நரகத்தை கடந்துட்டு போ. என்னவா என் நீ, உனக்கே தான் இதுவே பிடிக்கலையே. திருமந்தத்தை 10 நிமிஷம் படிக்கவோ அருப்பா பெரியவன் உள்ளலவா? எவன் உள்ளத்தால் பொய்யாது உலகன், உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவன், காமத்தை வென்றவன், பொருளாட்சி வென்றவன், விகாரமற்றவன், கொனைக்கடையெல்லாம் பொடி பொடியாக்குனவன் எழுதிய நூல்கள் திருக்குறள் வந்தது அருப்பாலாம். படிப்பையோ பாவி, அதை பற்றி சிந்திக்கதான ஒன்று முடியுமா? கேட்க மாட்டியே, கேட்க விடுமா உன்னை? எப்படி தான் உள்ளத்தால் பொய்யாது உழுகிறது? எப்படி உலகத்தால் உள்ளத்தான் இருக்கணும்? இதெல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்குது இந்த மனம், மிகப்பெரிய போராட்டம். அப்போ மிகப்பெரிய போராட்டம் எப்படி செய்யணும்? நீ சிறு சிறு முயற்சியை எடு. பெரிய போராட்டம் என்ற திடீரென்று தாண்ட முடியாது. யாருமே பெருமாமலைக்கு போனால் 2000 படி மேலே கடந்தான் போகணும். அணுவாக பேசி நல்ல சிந்தனை, நல்ல செயல், சான்றோர் நட்பு, தினம் தியானம் படுத்தல், தின திருமந்திரம் கேட்டல், இப்படியே பாடல் கேட்கறது. இப்படி பாடல் கேட்டாலே வினை தீரும். அருள்பாவு திருமந்திரத்தை பாடலுக்கு ரசித்து கேட்டாவே வினை தீரும். இங்கே ரசிக்க விடுமா உடனே? அது அந்த பாட்டை கேட்கும்போது ருசிக்கும், இது கசக்கும், இதுதான் அவனுடைய வினை. அப்போ இப்படி உள்ளத்தால் பொய்யாத ஒழுகணும். ஆக ஞானிகள் இப்படியாக வாழ்ந்திருக்கிறார்கள், தொடர்ந்து செய்து பாடுபட்டிருக்கிறார்கள், போராடி இருக்கிறான். யாரோடு போராடிக்கிறான்? வினையோடு போராடுகிறான். வினை என்பது என்ன? உனக்கு தான் தீமை எது எது உண்டு பண்ணோ அது வினையோடு போராடி இருக்கிறான். வினை என்பது மனமாக இருக்குது, மனைவியாக இருக்குது, பிள்ளைகளாக இருக்குது, தாய் தந்தையாக இருக்குது, பகையாக இருக்குது, வறுமையாக இருக்குது, நோயாக இருக்குது. வினை போராடிக்கிட்டே இருக்கிறான். போராட்டம் இருக்குது, தொடர்ந்து போராடி இருக்க வேண்டும். ஒரு தொடர்ந்து ஒரு சிற்பம் செய்ய வேண்டால், கற்றலை செய்ய வேண்டால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுற்றில் அடிபட வேண்டும். சுற்றில் அடிபடாமல் ஒரு சிற்பம் ஆகாது, ஒரு சிலையை உருவாக்க முடியாது. மாதிரி மனம் என்று சொல்லப்பட்ட கரடுமுரடான இந்த கருங்கல்லை உடைத்து உடைத்தெறிய வேண்டும். அது இப்படியா எந்த சுத்தியில் கொண்டு உடைக்கணும்? புண்ணியமும் பூஜை என்ற சுத்தியில் கொண்டுதான் அந்த மனசை கருங்கல்லை உடைத்தெறிய வேண்டும். கருங்கல் மனம் என்று இரும்பு கொண்டிருக்கும், அந்த கருங்கல்லை உடைக்க வேண்டும். அது கனியாக்க வேண்டும், கல்லை கனியாக்க வேண்டும். அந்த கல் இதயத்தை கல்லாக்கு, இதயமே கல்லாக இருக்கு. அந்த இதயத்தை கரைப்பதற்கு ஒன்றே ஒன்று தியானம், தியானம்தான். ஆகவே வாய்மை வேண்டும். வாய்மை வள்ளுவன் சொன்னான், வாய்மை 30வது அதிகாரம், மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வார் தலைன்னு. மனசு உள்ளமும் தூய்மை, மனத்தோடு வாய்மை மொழியும், உள்ளமும் தூய்மை, பேச்சும் தூய்மை, மனமும் தூய்மை சொல்லுங்க, எல்லா நன்மையும் உண்டாகுது, எல்லா நன்மையும் உண்டாகுது. அடுத்து இன்னொரு பாடல் இருக்கு, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிறை செய்யாமை செய்யாமை நன்றுனா. இது யோகிகளுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ரகசியம், ஒரே ஆசிரியர்கள்கிட்ட நெருங்க முடியாது. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின், பொய்யை பொய்யாக்குதல். இப்போ இது ஒரு கவர்ச்சிக்காரான ஒரு அழகில் பெண்ணு பொய்யா மெய் தான் பார்க்குறவன் இருக்குந்தான், இந்த உடம்பு பொய்யா மெய்யா மெய் தான், பொய்யை பொய்யாக்கணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.